நிவர் புயல் காரைக்காலுக்கும் தமிழகத்தின் மாமல்லபுரத்திற்கும் இடையே நேற்று இரவு 11:30 மணியில் தொடங்கி இன்று அதிகாலை 2:30 மணி வரை கரையை கடந்தது. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் தமிழகத்தின் கடற்கரையோர கிழக்கு மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வரும் நிலையில் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 7 மாவட்டங்களுக்கு இடையே பேருந்து போக்குவரத்து மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூர், வளசரவாக்கம், ஆழ்வார்பேட்டை, வேளச்சேரி, புரசைவாக்கம், கிண்டி, மடிப்பாக்கம் என நகரின் முக்கிய பகுதிகள் அனைத்திலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 25 காலை 8:30 மணி முதல் இன்று நவம்பர் 26 அதிகாலை 3:30 மணி வரை பதிவாகியுள்ள மழையின் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 26 சென்டிமீட்டர் அளவிலும், கடலூரில் 25 சென்டிமீட்டர் அளவிலும், சென்னையில் 8 சென்டிமீட்டர் அளவிலும், காரைக்காலில் 9 சென்டிமீட்டர் அளவிலும், நாகப்பட்டினத்தில் 6 சென்டிமீட்டர் அளவிலும் மழை பெய்துள்ளது. புயல் சேத விவரங்களை முதல்வர் பழனிசாமி பின்பு வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் பாதிப்புகளுக்குரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் RP உதயகுமார் தெரிவிப்பு. சென்னையில் விமான சேவை காலை 9 மணி முதல் ஆரம்பமாகியது. காலை 6 மணி முதல் டெல்லி, அந்தமான், அகமதாபாத் போன்ற நகரங்களுக்கு விமான சேவை வழக்கம்போல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் கரையை கடந்த நிலையில் தமிழகம், புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. மரக்காணம், ஆரணி, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. கடலூர் பகுதியில் நிவர் புயல் காரணமாக பலத்த காற்றோடு கனமழை பெய்ததன் காரணமாக பாரிய மரங்கள் வேரோடு சாய்ந்து வீழ்ந்திருக்கின்றன. இங்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து கடலூர் ஆட்சியர் மற்றும் மாவட்ட SP உள்ளிட்டவர்கள் விடிய விடிய ஆய்வு நடத்தியுள்ளனர். 144 தடை உத்தரவுடன் கூடவே மின் விநியோகமும் நிறுத்தப்பட்டுள்ளதால் பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்ப்பு. நிவர் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்த போது சென்னையில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை மெரினா உள்ளிட்ட கடல் பகுதிகளில் பல அடி உயரத்திற்கு பேரலைகள் எழுந்திருக்கின்றன. சென்னையில் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. சீரமைப்பு பணிகளில் மாநகராட்சி பணியாளர்கள் தீவிரம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு மேலும் 2000 கன அடியால் குறைக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 4 மணியளவில் நிவர் புயல் முழுமையாக கரையை கடந்தது. அடுத்த சில மணி நேரங்களில் தீவிர நிவர் புயல் வலுவிழந்த புயலாக மாறும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. நிவர் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடலூர் விஜயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.